ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருக்குது, அந்த வக்ர கிரகம் இருந்தும் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிற சனியவே வச்சுக்கலாம். சனி வக்ரமாக இருக்கும்போது வக்ரமாக இருந்தும் அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு கடை கலக்கணும். கடை கலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி செவ்வாய், அந்த செவ்வாய் வந்து உச்சமாக இருக்காரு, உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்காரு. ஆனால் இவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம், மருத்துவம்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அந்த துறையை விட்டுட்டு இவங்க வச்சுருக்க கடை ஜூஸ் கடை. இவங்க லிக்விட் ஜூஸ் கூட வச்சுருக்காங்க. அந்த ஜூஸ் கூட வச்சுருக்கனால இவங்க செய்கிற தொழிலில் அந்த தொழிலை மாற்றாதனால இவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ கோச்சாரத்தில் இப்போ வக்ரமாக இருக்குது, ஆனால் வக்ரம் பெற்ற கிரகம் இவங்க நன்மையை தரலை. ஏன் தரலை அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு பத்தாம் மதியும் ஐந்தாம் மதியும் வக்ரமாக இருந்தால் புத்தி செயல் ஒன்றா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் மதி வக்ரமாக இருந்து சனி வக்ரம் இல்லை, சனி வக்கரம் இல்லை, நார்மலாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்க அந்த வக்ர கிரகத்துடைய காரக தொழிலை செய்யாதனால இவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் வக்கரம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்து அதுவும் பத்தாம் தேதியே வக்கரம் பெற்று அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செய்கிறதுனால இவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கிறது இது ஒரு காரணம். அப்போ பத்தாம் தேதினா அவங்க அந்த தொழில் ஐடியா கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சார், கேட்க மாட்டாங்க. 100ல் 98 பேர் கேட்க மாட்டாங்க. யாராவது 2 பேர் கேட்பாங்கள்ல, அந்த 2 பேர் கேட்டுட்டு அடுத்தவங்க சொல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இவங்க தொழிலில் போட்ட விட்றாங்க. அதனால வந்து இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இவங்க வேற என்ன சார் இப்போ மாற்று செய்யணும் அப்படின்னா இந்த செவ்வாயின் காரகத்துவமான செங்கல், செவ்வாயினா பில்டிங் சொல்கிறோம்லையா, பில்டிங் செங்கல் ஜல்லி சிம்னி வீடு கட்டுற தேவையானது, செவ்வாயினா மருத்துவம் வசதி இல்லாட்டி கறிக்கடையிலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு சாதாரண வந்து வேப்பம்பூ வேப்பமுத்து வியாபாரம் கூட பார்க்குறாங்க இல்லையா. இப்போ போன வாரம் ஒருத்தவங்களை பார்த்தேன், செவ்வாய் வக்கரமாக இருந்துச்சு என்னவா பண்ணுறேன்னு கேட்டேன். அவங்க நாங்கள் வேப்பமுத்து பிறக்கி போகிறோங்கிறாங்க. அது பெருசாக இல்லை, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் கிடைக்கும். இருந்தாலும் அந்த காரகத்தை அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, நான் வேற பக்கம் வேலைக்கும் போகிறேன், ஒரு மில்லுக்கு வேலைக்கு போகிறேன், போயிட்டு நான் சாயந்தரம் வேப்பமுத்து பிறக்கிட்டே வருவீங்கயா அப்படிங்கிறாங்க வாய்க்காலில். இப்போ ஒரு 4 நாள் இப்படி பார்த்து ஜாதகம். அப்போ அவங்க என்ன பாருங்கள், அதனுடைய அந்த காரகத்தை செய்யும்போது அவங்களுக்கு அதில் அதீத லாபத்தையும் எனர்ஜியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதை விடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, வேறு யாராவது போட்டிருக்காங்களா ஐயா? சனியும் குருவும் 12, சனியும் குருவும் 12 வீடுகளில் வக்கரம் இப்போ எப்படி இருக்கும், இது பலன் என்ன இப்போ கோச்சாரத்தில் எப்படி? ஓகே, இப்போ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, உங்கள் கேள்வி கேட்டிருக்கேன். ஓகே, கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 4க்கும் 7க்கும் உடையவர் குரு. இப்போ 4 7 உடையவர் வக்கரமாக இருந்தால் பெரும்பாலும் என்ன சொல்கிறான் அப்படின்னா 4வது விதி அப்படிங்கிறது தாய், 7வது விதி மனைவி, ரெண்டு பேருமே கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவங்க அப்படின்னு உறவுகளை சொல்லிடலாம். அதுக்கடுத்து 2வது, இந்த தாயும் மனைவியும் நம்மளை வந்து புகழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்காது, அதை நீங்கள் அதை ஆசைப்படக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ஒரு அட்வைஸு. அதுக்கடுத்து இந்த சொத்து வாங்குற விஷயத்துல ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பீங்க. ஒன்று, இதே இடத்துல இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது சனி 5வது அதிபதியாகவும் இருக்குது. இப்போ 5வது அதிபதியாகவும் இருக்கும்போது இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணால் இது 100% நடக்கும். இந்த காலகட்டத்தில் சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறதுனால வக்கரமாக இருக்கிறதுனால கம்பல்சரி இந்த குருவோட பார்வை நேராக இருக்குது, ஜனனசனியோடைய பார்வை நேராக இருக்குது. இப்படி செய்யும்போது செஞ்சிட்டு இருக்க வேலையில் ஒன்று பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை புதிய வேலை புதிய தொழில் நீங்கள் தொடங்கலாம். அப்படி தொடங்கும்போது அது நன்மையை தரும். கம்பல்சரி பொருளாதாரம் உங்களுக்கு கீழே போகவே போகாது. குரு சனி வக்கரமாக உள்ள ஜாதகம், குரு சனி சேர்ந்திருக்கிற ஜாதகம் வாழ்நாள் முழுக்க பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு வரவே வராது. அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் எதுவும் மோசம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சனி பயிற்சி பெரும்பாலுமே இவருக்கு நன்மை தான். இப்ப இருக்க சனி பயிற்சி இன்னும் அதிக நன்மையே கொடுக்குது. இப்ப அடுத்த குருவும் மகரமாகும் இன்னும் 4 மாசத்துல.
அப்போ உங்களுக்கு ஜனனஜாதத்தில் குரு மகரமாக இருந்தனால இன்னும் 8 மாசத்துக்கு உங்களுக்கு யோகம் தான். இதில் நீங்கள் எதையுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போ அடுத்து ராகுகேது பெயர்ச்சி வந்தாலும் கூட குரு மேலே ராகுகேது வரும்போது எல்லாத்தையும் கடனை கொடுக்கும், தொந்தரவு கொடுக்கும், நெருக்கடியை கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா குருவும் வக்கரமாக இருக்கு. இப்போ ராகுகேது வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் ஏற்கனவே இயற்கையை வக்கர கிரகங்கள், அப்படி வக்கர கிரகம் இன்னொரு வக்கர கிரகத்து மேலே போகும்போது பாதிப்பை தரவே தராது. இப்போ கூட கொஞ்சம் மன இறக்கத்தை கொடுக்கும் லக்னத்து மேலே போகிறதுனால, குரு மேலே போகும்போது கொடுக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா, இது நன்மையைத்தான் செய்யும், தீமையை செய்யாது. இவங்களுடைய வயசு தெரிஞ்சதுன்னா குழந்தை மற்ற விஷயம்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நிறையா இருக்குது. இதை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் தனிப்பட்ட முறையில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படிங்களா, பொதுவா எல்லாருமே வந்து இந்த ஜாத யோகம், இந்த ராசிக்கு யோகம், இந்த லக்னத்துக்கு யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருச்சகத்துல செவ்வாய் வைக்கிறோம், ஆணுங்களா பெண்ணுங்களா? சனி சனி வந்துருவீங்க. ஓ, சனி வந்துடும். வயசு போட்டுருக்காங்களா? ஓகே, செவ்வாய் வக்கரம்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது சனி தானே? ஓகே, சனி வக்கரம்னா கன்னியாக இருக்கிறதுக்கு 5-6 பிளேவர் வக்கரமாக இருக்கும்போது இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வேலையில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேலை செய்யணும், இப்படிப்பட்ட வேலையாட்கள் தான் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு சில இவங்களை கீழே வேலையாட்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஒன்று, இந்த சனி வக்கரமாக உள்ள ஜாதகங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த வேலையை நம்ம செஞ்சால் அந்த வேலையை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு அந்த பர்ஃபெக்டாக அந்த தொழிலுடைய முழு நுணுக்கத்தை எடுத்து செய்வாங்க சனி வக்கரமாக உள்ளவங்க. அவங்க செஞ்சு தப்பு வந்துச்சுன்னா வேறு யாரை செஞ்சாலும் அது தப்பாக தான் வரும். அந்த அளவுக்கு தப்பே வராத அளவுக்கு தான் அவங்க தெளிவாக செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த கண்ணில் இருக்கிறதுக்கு 5வது வக்கரமாக இருக்கும்போது என்னென்னா குழந்தைகளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். வக்கர கிரகத்தை நம்மளுக்கு பிடிக்குங்க, அதெல்லாம் குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அதே இடத்துல ஒரு சிலருக்கு இந்த 5வது வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தாமத குழந்தை பிறக்குது. ஒரு சிலருக்கு தாமத குழந்தை பிறக்குது. அதுக்கடுத்து இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல கடின உழைப்பாளி தான், ஆனாலும் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் இவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, காலையில் அதிகாலையில் நேரமாக எந்திரிச்சு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஓகே, இவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக ஜெயிப்பாங்க. ஏன்னா வக்கர கிரகம் ஜெயிக்க வச்சே தீர்மே, இதான கர்மா. அப்போ இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, காவல் தெய்வமான அய்யனார், முனீஸ்வரன், சுடலமாடை, வீரபத்திரன் அந்த மாதிரி கருப்பசாமி அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வணங்கிறது இவங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். இது 5-6 குடியராக வரதுனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ண இவங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சனி வக்கரமாக இருக்குது கோச்சாரத்தில். அப்போ சனி வக்கரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சனி சனியை பார்வை செய்யுது, 10வது பார்வையாக பார்வை செய்யுது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை செஞ்சிருந்த தொழிலை மாற்றி வேறு எதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. செஞ்சிட்ருந்த வேலையை மாற்றி செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான். இந்த இடத்துல சனி வக்கரம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேறு ஜாதகம் இருக்குது, நான் பொதுவாக சொல்ல இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இது ஓகே. வக்கரம் இல்லாத போது கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டீங்கன்னு வைங்க, திருப்பி வேலை கிடைக்க உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். இப்போ இங்கே சனி வக்கரமாக இருக்கனால தொழிலை மாற்றலாம் நான் சொல்லிட்டேன். சப்போஸ் சனி உங்களுக்கு வக்கரம் இல்லை, இல்லை வேறு ஒன்று அவருக்கு வக்கரம் இல்லை, உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரமாக இருக்குது, உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, வருமானம் அதிகமாக வேணும்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டுட்டீங்க, திருப்பி வேலை கிடைக்க உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலாகலாம். அதுங்களா, அந்த மாதிரி அடுத்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகி ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஏண்டா வேலையை விட்டுன்னு ஃபீல் பண்ணி கூட வேலை கிடைக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை இங்கே 3ல சனி வக்கரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 5வது பாவ ரீதியாக தான் இங்கே 3ல இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு 9 குரு வக்கரம். ச
சிம்ம லக்னம் தான் முத முத போட்டோன்னு நினைக்கிறேன். போட்டு சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதுல உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிட்ட அஞ்சு எட்டு கூடியது. குழந்தை விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், அதே மாதிரி லவ்வர் விஷயத்துல யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நிறைய உதாரணம் சொன்னோம் முன்னாடி போட்டுருக்கோம். சிம்ம லக்னம் எட்டுல சனி வக்கரமாயி இருக்கீங்களா, வக்கரமாயி ஒன்பது சரி வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது உங்களுக்கு, கரெக்டாக பத்தொம்போது நாளில் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ஒரு சனி வக்கரமாச்சுன்னா ஒரு ஜாதகத்துக்கு வேலை செய்ய அதிகபட்சம் பத்தொம்போது நாள் ஆகும். உங்களுக்கு ஆறாம் தேதியாக உங்களுக்கு உங்கள் சிம்ம லக்னம் தான் சொல்லியிருக்காங்க, சிம்ம லக்னம் ஆறாம் தேதியாக இருந்து வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ சனி வக்கரம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக பத்தொம்போது நாள்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் ரொம்ப டிலேவ் ஆகுதுன்னா இந்த ரெண்டரை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் அதிகபட்ச காலம். இதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடும் மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடும், அதுவும் வந்து மீன ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சனி கடற்கரை ஓரத்தில் உள்ள அதிகமான அதி தேவதைகளை உக்கரமான தேவதைகளை நீங்கள் வணங்கும் போது இந்த வக்கரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வக்கரகாளியை வணங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வக்கரகாளி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உக்கரகாளி சிறைக்காளி நல்ல உக்கரமான பெண் தெய்வத்தை வணங்கும் போது ரொம்ப நன்மையை தரும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதியாகவும் வருது, கண்டிப்பாக இது நன்மையை தான் தரும், தீமையை தராது. 100% நீங்கள் இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னை கேட்டால் இன்னும் ஒரு 17 நாளுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், உடனே கிடைக்கும், லேட்டே ஆகாது. உதாரண ஜாதகம் இப்போ மேஷ லக்னம்னு சொல்லிட்டாங்க. மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி லேடிஸ் பெண் ஜாதகம் தான், பெண் ஜாதகம் மோகனான்னு சொல்லிட்டு பெண் ஜாதகம்னு சொல்லிட்டாங்க. பெண் ஜாதகத்துக்கு எட்டாம் தேதி வக்கரமாகும்போது என்ன செய்யுது அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை பிடிக்குது, அதே இடத்துல செவ்வாசனை ரெண்டுமே வக்கரமாக சேர்ந்துருக்கும் போது பத்தாம் தேதி கணவருடைய தொழில் நல்லா இருக்கிறதுக்கு கணவரை பிடிக்குது, இல்லாட்டி தொழில் இல்லைங்கும் போது கணவருக்கு இவங்களை கருத்தை விட வருது ஒன்று. அதுக்கடுத்து ஒன்பதாம் தேதி வக்கரமாக இருந்து அது ஏழில் போய் லக்னத்தை பார்க்கும்போது இவங்களுடைய பூர்வீகன்னா போன ஜென்ம அப்படின்னு சொல்லலாம், போன ஜென்ம பலன்களில் அவங்க முன்னாடி செஞ்ச அந்த புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஏழில் குரு வக்கரமாக இருக்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழில் குருவுக்கு இருதார திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு இதை மட்டும் பார்க்க முடியும், ஏழாம் அதிபதியான சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். செவ்வாயும் போதாததுக்கு வக்கரமாக இருக்குது. அப்போ கணவர் காரகம் செவ்வாய் வக்கரமாக இருந்து ஒன்பதாம் தேதி போய் ஏழில் போய் குரு வக்கரமாக இருக்குது, இப்படி இருக்கும்போது தார தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் வந்து கிடையாதுங்க. தாரதோஷம் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படுதா இல்லையான்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாசனி வக்கரமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த உணவு கண்ட்ரோல் இல்லாம போய் உடல் ரீதியா தொந்தரவும் கொடுக்குது, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். மொத்தம் 4 கிரகங்கள் வக்கரமாகும், செவ்வாய் புதன் சுக்கரன். ஏன்னா இவங்களுக்கு ஏழு இருக்கும்போது இந்த சுக்கரன் என்னன்னு தெரிஞ்சாதான் திருமண வாழ்க்கை. ஓ சுக்கரன் 11 கும்பத்துல, ஓகே ஓகே. அப்ப சுக்கரன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆனா 7ஆம் தேதி 11 போகக்கூடாது. 11 போகும்போது அது ஒரு வகையில கணவன்மனைக்குரிய கருத்துக்களோட அதிகமாக கூட. ஏன்னா 7ஆம் தேதி 11 ஆமா, 7ஆம் தேதி 11 போகக்கூடாது. ஆனால் 7ஆம் தேதி 11 போகும்போது பெரும்பாலுமே நம்ம இருதாராது ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது வக்கரமாக ஏழில் ஒரு கிரகம் இருக்குது, 8ஆம் தேதி வக்கரமாக இருக்கும் போது நம்ம அதை14/7/2024 ஜோதிட வகுப்பு.
கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. ஒரு நாள் முழுக்க கட்டணம் ஜூன் வகுப்பு வெறும் 500 ரூபாய் தான். இதில் திதி சூன்யத்திலிருந்து யோகி அவயோகிலிருந்து முடக்கு தோஷத்துலேருந்து கரணநாதர்லேருந்து திசாபுத்தியிலிருந்து பாவகத்திலிருந்து ஒவ்வொரு பாவகத்திலிருந்து கிரக சேர்க்கையிலிருந்து பாவகத்தில் நின்ற கிரகத்திலிருந்து ஆமாம் கோச்சார கிரகமும் ஜனன ஜாதகமும் டிராவல் ஆகும்போது ஒரு கிரகத்து மேலே இன்னொரு கிரகம் டிராவல் ஆகும் என்ன நடக்குதுலேருந்து ஆருட பிரசனத்திலிருந்து வயது லக்கணத்திலேருந்து இது அத்தனையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டிங் வேணும்னாலும் இதே நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணி ஏதாவது போன் எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. வகுப்பு